ஸ்டார்டிங்லயே ஒரு பணக்கார ஃபேமிலிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு காட்டன் மில்ல வச்சிருக்காங்க. அந்த காட்டன் மில்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனதால ஏகப்பட்ட பேர் இந்த ஆக்சிடென்ட்ல உயிரிழந்ததால அந்த ஃபேக்டரிக்கு சீலும் வச்சிருக்காங்க. ராதிகாவோட தாத்தா ஆரம்பிச்ச ஃபேக்டரி தான் இது. இப்ப அவங்க தம்பிகள் எல்லாமே எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே அவங்க குடும்பத்தோட நிலைமை சுத்தமா சரியில்லை. ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ராதிகாவோட மூத்த பொண்ணு வேற ஒரு மதத்தை சேர்ந்த பையனை லவ் பண்ணதால வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த ஓடி போன பொண்ணுக்கு ரெண்டு குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துறாங்க. அதோட இப்ப ரீசெண்டா அவங்களோட ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக நிச்சயம் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதால அவங்களால நடக்க முடியாம வீல் சேர்ல உட்காந்துருவாங்க. இதனால கல்யாணமும் பாதிலே நின்னு போயிடும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இவங்க வீட்டுல நடந்துட்டே இருக்கிறதால குருக்களை கூப்பிட்டு இதுக்கெல்லாம் என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லி ராதிகாவும் கேக்குறாங்க. குருக்களும் இதுக்கெல்லாம் காரணம் உங்க குலதெய்வம் கோயில் தான். நீங்க பணம் சம்பாதிக்க உங்க ஊரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க குலதெய்வ கோயில நீங்க கண்டுக்கவே இல்லை. என்னதான் நம்ம பணக்காரங்களா இருந்தாலுமே நம்மளோட குலதெய்வத்தோட அருளும் வேணும், நம்மளோட முன்னோர்களோட அருளும் வேணும். அதனால உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த குலதெய்வ கோயில் இருக்கிற ஊர்ல போய் தங்கி ஒரு 48 நாள் அந்த குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லதான் நடக்கணும் அப்படின்னு குருக்களும் உங்க எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஒரே வழி. அதோட உங்க மூத்த பொண்ணுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க. அந்த பசங்களையும் நீங்க கூட்டிட்டு போகணும். ஏன்னா உங்க ரத்த சம்பந்தம் உள்ளவங்க எல்லாருமே அந்த குலதெய்வ கோயிலுக்கு போய் பூஜை பண்ணாதான் அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு குருக்களும் சொல்றாரு. இப்ப அந்த பசங்க எங்க இருப்பாங்க சொல்லி விசாரிச்சா இறந்து போனவங்க அப்பா அம்மாக்கு ஒரு வளர்ப்பு மகன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. சோ அவரோட கண்ட்ரோல தான் அந்த பசங்க எல்லாருமே இருப்பாங்க. அவர் வேற யாருமே கிடையாது. அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ ராகவா. ராகவா கண்ட்ரோல தான் இப்ப அந்த ரெண்டு பசங்களும் இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட ஆடிட்டரும் ராகவாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போகணும், நீங்க அந்த ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த குடும்பத்துல நடக்கிற எல்லா பிரச்சனையும் ராகவா கிட்ட அந்த ஃபேமிலியோட ஆடிட்டர் சொல்லிடுறாரு. அந்த குடும்பமும் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குலதெய்வ கோயில் இருக்கிற ஊர்ல தங்கணும்னா அதுக்கு ஒரு வீடு வேணும். அப்படி அவங்க தங்கறதுக்கான வீட்டை செலக்ட் பண்ணி இருக்கிற இடம் தான் வேட்டையன் அரண்மனை. வேட்டையா போற அரண்மனைக்கே இப்ப முருகேசன் தான் ஓனர். அவங்க மச்சான் செந்தில் ஃபாரின் போனதால இந்த அரண்மனையை முருகேசன் பேர்ல எழுதி வச்சிருக்காரு. இப்ப டோட்டல் ஃபேமிலியும் குலதெய்வ கோயிலுக்கு பூஜை பண்றதுக்காக இந்த அரண்மனையில வந்து தங்குறாங்க. ராகவாவும் அந்த பசங்களை கூப்பிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த பசங்களை அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்களோட பசங்க தானே நீங்க அப்படின்னு எல்லாருமே வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ராகவா அந்த ரெண்டு பசங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டா கடைசி வரைக்கும் அவர் கூடியதா இருக்காரு. கடைசி அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அந்த அரண்மனையில வந்து செட்டில் ஆயிடுறாங்க. இன்னும் 48 நாள் இந்த ஊர்லயே தங்கி துர்காஷ்டி மேனிக்கு ஒரு விளக்கு பூஜையை போட்டுட்டோம்னா நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆனா முருகேசன் அந்த அரண்மனையை வாடகை விடும்போது ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல சொல்லிடுறாரு. நீங்க அந்த அரண்மனையில எங்க வேணா போலாம் வரலாம், ஆனா தெற்கு பக்கம் இருக்கிற ரூமுக்கு மட்டும் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முருகேசன் ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல சொல்லிடுறாரு. இதுக்காக அந்த பக்கம் மட்டும் நாங்க போக கூடாது அப்படின்னு ஃபேமிலியில இருக்கிறவங்க கேட்கும் போது அந்த சைடு தான் அந்த அரண்மனையோட பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கோம், அதனால எதுவுமே கிளீன் பண்ணாம இருக்கும், அதனாலதான் போக வேணாம் அப்படின்னு சொல்லி முருகேசனும் எப்படியோ சமாளிச்சிருவாரு. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. 17 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா அந்த சந்திரமுகியோட அறையை திறந்ததால ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியாரோட பூஜையில அந்த சந்திரமுகியோட ஆத்மாவை கட்டுப்படுத்திடுறாங்க. சோ மறுபடியும் யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முருகேசன் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க நடந்த உண்மையான விஷயங்கள் எதுவுமே சொல்லாம பழைய பொருட்கள் அங்க இருக்குது, அதனாலதான் யாருமே போக வேணாம் அப்படின்னு அவர் சமாளிச்சிடறாரு. அப்படி மறுநாளே குடும்பத்தோட எல்லாரும் கோவிலுக்கு போறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பும் போது ராகவா அந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா கூட வராரு. ஆனா ராதிகாவோட அவங்க தம்பிகளும் குடும்பமா நாங்க கோவிலுக்கு போறோம், நீங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு ராகவாவா அரண்மனையிலேயே இருக்க சொல்றாங்க. அந்த சின்ன பசங்களும் நீங்க இல்லாம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாம லைட்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப ராகவாவும் அந்த குழந்தைங்களும் மட்டும் அரண்மனையிலேயே இருக்காங்க. மத்த எல்லாருமே அந்த கோவிலுக்கு போறாங்க. அந்த கோவிலுக்கு போய் பார்த்தா அந்த கோவில் பால் அடைஞ்சு கிடக்குது. சரியான பராமரிப்பு எதுவுமே இல்லாம அந்த கோவில் சுத்தி காடாவே இருக்கு. அப்ப திடீர்னு அங்க ஒரு அகோரி வந்து அந்த குடும்பத்தை பார்த்து நீங்க மட்டும் வந்தா பத்தாது, அவனும் கூட வரணும், அவன் வந்தாதான் நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு அந்த அகோரியும் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அந்த கோவிலுக்கு பூஜை செய்யற பூசாரியை பார்த்து இங்க நாங்க யாக நடத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, நான் அந்த கோவிலுக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு, 60 வருஷம் ஆகியும் அந்த கோவில் பராமரிப்பு இல்லாம இப்படியேதான் கிடக்குது. அதே மீறி யாருன்னு அந்த கோவிலுக்கு விளக்கேத்தி பூஜை செய்தா அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பூசாரி சொல்றாரு. யாருன்னு பார்த்தா அவதான் சந்திரமுகி. இந்த கோவிலுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த தடங்களுக்கு எல்லாம் காரணம் சந்திரமுகி தான். ஏன்னா இது வேட்டையனோட கோவில். இந்த கோவில விளக்க ஏத்திட்டா வேட்டையனோட பவர் அதிகமாயிடும். அதனால சந்திரமுகியால வேட்டையனா கொலை பண்ண முடியாது. சோ அதனாலதான் சந்திரமுகி இந்த கோவில் கிட்ட யாரையும் நெருங்க விடாம இந்த கோவில விளக்கு ஏத்ததுக்கு காரணமே சந்திரமுகி தான். சோ அதனால நீங்க இங்க இருந்து உடனே போயிடுங்க, இல்லாட்டா உங்க உயிருக்கும் ஆபத்து வரும் அப்படின்னு பூசாரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா யாகத்தை முடிக்காம நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு ராதிகா சொல்லும் பொழுது, நீங்க இந்த முதல்ல கோவில சுத்தம் செய்யுங்க, அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பூசாரி சொல்லிடுறாரு. இந்த கோவிலோட பிரச்சனையே ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த வீட்டோட கரசி பொண்ணுக்கு த்ரில்லிங்கான விஷயம்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அப்படி தெற்கு பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த ரூம் சைடு போறாங்க. அங்க போட உடனே சந்திரமுகியோட அறைய பார்த்த உடனே அவங்களுக்கு வினோதமான ஒரு விஷயம் தோணுது. யாருமே தெற்கு பக்கம் இருக்கிற ரூமுக்கு போவாதீங்க அப்படின்னு முருகேசன் சொல்லியும் அந்த வீட்டோட கரசி பொண்ணு போனதால 17 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா சந்திரமுகியா மாறினதால ஆச்சாரியார் மந்திரம் போட்டு சந்திரமுகியோட ஆவியை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாரு. அப்படி அந்த ஆச்சாரியார் போட்ட மந்திர கோலங்கள் எதுவுமே கிளீன் பண்ணாம இன்னுமே அந்த தெற்கு பக்கம் இருக்கிற ரூம்ல அப்படியே தான் இருக்கு. அந்த வீட்டோட கடைசி பொண்ணு அந்த ரூம் பக்கம் போய் பார்த்த உடனே இங்க ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. அந்த கோலத்தை பார்க்கும்போது அந்த கோலத்துக்கு நடுவுல ஒரு சலங்கையோட ஒரு மணி ஒண்ணு இருக்கு. அந்த மணியை கையில் எடுத்து அந்த மணியில இருக்கிற தூசியை ஊதும் போது அந்த மணியில அடப்பட்டு இருந்த சந்திரமுகியோட
ஆத்மா வெளியே வந்துருது. இத்தனை வருஷமா அடப்பட்டு இருந்த அந்த சந்திரமுகியோட ஆத்மாவை அந்த வீட்டோட கடைசி பொண்ணு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சந்திரமுகியோட ஆத்மா வெளியே வந்த உடனே பயங்கரமான ஒரு அலறல் சத்தம். அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வெளியே வந்து பாக்குறாங்க. அப்பதான் அந்த அரண்மனைக்கு பக்கத்துல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்களோட வீடு இருக்கும். அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெக்கு இருக்கிற ரூமை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்காங்க. ஒரு விஷயத்தை பார்த்து பயந்த அவங்க இத்தனை வருஷமா சத்தமே போடாம இப்ப சந்திரமுகியோட ஆத்மா வெளியே வந்த உடனே பயங்கரமா அலறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சாதாரணமா தெரியுது. ஆனா சந்திரமுகியோட ஆட்டமே இனிமேதான் ஆரம்பிக்க போது என்னதான் நடக்க போகுது அப்படின்றத பாப்போம். அப்படியே மறுநாள் காலையில ராகவாவும் பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பெட்ரூமுக்கு பக்கம் போய் பார்க்கும்போது பசங்க அங்க கிடையாது. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கிற ரெண்டு பெரிய மனுஷங்க அந்த பசங்களை பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பசங்களும் நைட் அந்த பக்கத்துட்டு வேலைக்காரி சத்தத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு பயம் வந்ததால பாட்டி ரூம்ல போய் படுத்துட்டு இருக்காங்க. பாட்டியை பார்க்கும்போது பசங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. அதனாலதான் நான் போய் பயத்துல படுத்த அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க அந்த பசங்களை அடிக்க போறாங்க. ராகவாவும் ராதிகாவை பார்த்து உங்க பசங்களை நீங்க வெறுக்கலாம், ஆனா அவங்க உங்களுக்கு சுத்தமா வெறுக்கவே அப்படின்னு எமோஷனலா டைலாக பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த குடும்பமே எமோஷனல் ஆகி சரி இந்த பசங்களை நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு ராகவாவையும் அந்த பசங்களையும் அந்த மொத்த குடும்பமே ஏத்துக்கிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் பழசெல்லாம் மறந்து கடைசியில ஒண்ணு கூட்டிடுறாங்க. அப்படியே கோவில சுத்தம் பண்ணாதான் அந்த யாகத்தை நடத்த முடியும் அப்படின்னு கோவில சுத்தம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த கோவில சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கிற ரெண்டு பேரை சந்திரமுகியோட பாமா அந்த கோவில சுத்தம் பண்ற ஒருத்தனை கொன்னுருது. இன்னொருத்தன் கரண்ட் ஷாக் அடிச்சே செத்துறான். இப்படி ரெண்டு பேரும் செத்ததால அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க. அன்னைக்கு நேற்று அந்த அரண்மனையில ஏதோ ஒரு வினோதமான அழுகிற சத்தம் கேக்குது. தெருக்கில் இருக்கிற ரூம் பக்கம் இருந்தா சத்தம் வருது அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அந்த ரூம் சைடு போய் பாக்குறாங்க. அப்ப சந்திரமையோட கதவு கிட்ட இருந்து ஒரு நிழல் தெரியுது. இது ஏன் விட நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு தெலுங்குல சொல்லும் போது அந்த பாக்க வந்த ரெண்டு பேரும் பயந்து ஓடிடுறாங்க. அப்பதான் வேற ஒரு பொண்ணு தைரியமா அந்த ரூம் பக்கம் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்க போனா பக்கத்து வீட்டு பால்கார பொண்ணுதான் அந்த அரண்மனை சுத்தி பாக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. சோ அவங்களை பார்த்துதான் மத்த ரெண்டு பேரும் பயந்துருப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு நேட்டு அந்த பிரச்சனையே முடிஞ்சிருது. இருந்தாலும் அந்த கோவில சுத்தம் பண்ண போனவங்க ரெண்டு பேரும் இறந்ததால அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே மனசு சரியில்லை. ராகவாலாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே பிரம்ம தான். அந்த கோவில சுத்தம் பண்ண வந்தவனுக்கு ஒருத்தனுக்கு ஹார்ட் அட்டாக், இன்னொருத்தனுக்கு கரண்ட் ஷாக் வச்சு இறந்துட்டான். சோ ரெண்டு பேருமே அகால மரணம் கிடையாது, இயற்கை மரணம் தான். நீங்க யாருமே கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த கோவில போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு ராகவா மட்டும் அந்த கோவில தனியா சுத்தம் பண்றதுக்காக கிளம்பி போயிட்டாரு. ஆனா ராகவா அந்த கோவில சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சாமி கும்பிடலாம் அப்படின்னு 60 வருஷமா யாருமே அந்த கோவில கற்பூரத்தை ஏத்தாம இருந்த நிலையில ராகவா அந்த கோவில சுத்தம் செய்யறதுக்காக கற்பூரத்தை ஏத்துறாரு. அப்படி அவர் கற்பூரத்தை ஏத்தும் பொழுது இங்க அரண்மனையில ஏகப்பட்ட சத்தம் கேக்குது. அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அதோட ராகவாவை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சந்திரமுகியோட ஆத்மாவும் பயங்கரமா கத்திட்டு இருக்கு. கற்பூரத்தை ஏத்த உடனே பக்கத்துல இருக்கிற காஞ்சி போன புல்லு மேல அந்த நெருப்பு பட்ட உடனே கோவில் முழுக்க எரிஞ்சிட்டு இருக்கு. ராகவாவும் அந்த நெருப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. ஆனா கடைசியா அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவர் தப்பிச்சிடறாரு. அப்பதான் அந்த அகோரி வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, நீ வந்துட்டு இனிமே சந்திரமுகியோட ஆட்டத்தை நீ அடக்கிடுவ, உன்னோட ஜாதகமும் வேட்டையனோட ஜாதகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ சந்திரமுகி ஒன்னதான் வேட்டையை நினைச்சிட்டு இருக்க, அந்த கோவிலையும் நீ சுத்தம் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது, உன் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அந்த அகோரியும் ராகவா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ராகவாக்கு ஒண்ணுமே புரியல. ராகவாவும் அந்த கோவில சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே நீ கோவில சுத்தம் செய்யற அதே நேரத்துல இந்த அரண்மனைக்குள்ள ஏகப்பட்ட வினோதமான சத்தம் கேக்குது, எனக்கு ஒரே பயமா இருக்கு, உடனே ஆரம்பத்துல குலதெய்வ கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொன்ன குருக்களை கூட்டிட்டு வந்து இந்த அரண்மனைக்கு அந்த கோவிலுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு பாக்குறாங்க. அப்பதான் முருகேசனும் 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில என்னதான் நடந்துச்சு அப்படின்றத உண்மையா சொல்றாரு. 17 வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டு பொண்ணு கங்கா சந்திரமுகியால பாதிக்கப்பட்டு நாங்க ஆச்சாரியார கூட்டிட்டு வந்து யாகம் எல்லாம் நடத்தி சந்திரமுகியோட ஆத்மாவை கட்டுப்படுத்தினோம். அடப்பட்டு இருந்த சந்திரமுகியால எப்படி மறுபடியும் இந்த அரண்மனைக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்றது முருகேசனுக்கே ஒண்ணுமே புரியல. அப்பதான் குருக்களும் ஆச்சாரியார் 17 வருஷத்துக்கு முன்னாடி சந்திரமுகியை கட்டுப்படுத்துக்காக போடப்பட்ட கோலத்தை நான் பாக்கணும் அப்படின்னு அந்த கோலத்தை போய் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த கோலத்தை பார்த்த உடனே இந்த அறைக்குள்ள யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த அறைக்குள்ள வந்தவங்க தான் சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருக்கணும், அதனால அந்த வீட்டு பெண்கள் எல்லாருமே இந்த கோலத்தை நடுவில் நில்லுங்க. யார் இந்த கோலத்தை நடுவில் நிக்கிறாங்களோ அவங்க சந்திரமுகியால பாதிக்கப்பட்டிருந்தா சந்திரமுகி ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து அவரோட சுயரூபத்தை காட்டுவா அப்படின்னு அந்த வீட்டு பெண்களும் ஒரு ஒருத்தர் அந்த கோலத்தை நடுவில் நிற்கும் பொழுது யாருக்குமே காட்டல. அப்ப எதிர்பாராததுமா அந்த பால்காரி தான் அந்த அரண்மனைக்குள்ள சுத்திட்டு இருப்பா. பக்கத்து வீட்டு பால்கார பொண்ணை வலுக்கட்டாயமா அந்த கோலத்துக்குள்ள நிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுல நடக்க முடியாம இருந்த அந்த பொண்ணை புடிச்சுக்கிட்டு அப்படி நிப்பாங்க. அப்ப எதிர்பாராததுமா அந்த நடக்க முடியாம இருந்த பொண்ணு அந்த கோலத்துக்குள்ள வந்துருவாங்க. அப்பதான் அந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு டுஷ், இந்த சந்திரமுகியோட ஆத்மா யாரோட உடம்புல இருக்குன்னா விபத்தால நடக்க முடியாம போன அந்த வீட்டோட மூத்த பொண்ணோட உடம்புல தான் அந்த சந்திரமுகியோட ஆத்மா இறங்கி இருக்கு. அந்த பொண்ணு அந்த கோலத்து கிட்ட வந்த உடனே சந்திரமுகிய மாறி இது என்னோட வீடு, நீங்க எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சந்திரமுகியோட சுயரூபத்தை அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறாங்க. ஆனா தெற்கு பக்கமே போவாத அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள எப்படி சந்திரமுகியோட ஆத்மாவால உள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த வீட்டோட கடைசி பொண்ணு அந்த கோலத்துல இருக்கிற மணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டதால அந்த மணியை கீழே போட்டிருப்பாங்க. அப்ப அந்த நடக்க முடியாத பொண்ணு தான் அந்த மணி எடுத்து தன்னோட கழுத்துல போட்டிருப்பாங்க. சந்திரமுகியோட குலுசுல இருந்த ஒரு மணியை தன்னோட கழுத்துல போட்ட உடனே சந்திரமுகியோட ஆத்மா அந்த நடக்கவே முடியாத பொண்ணு உடம்புக்குள்ள போயிடுச்சு. சோ இப்படிதான் ஆச்சரியம் இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல விபத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணெல்லாம் நடக்க முடியாம போயிருக்கும். இப்ப சந்திரமுகியோட ஆத்மா உள்ள வந்த உடனே அந்த பொண்ணெல்லாம் நார்மலா நடக்க முடியுது. ஆனா சந்திரமுகியோட ஆத்மா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு மூமெண்ட் நடந்துச்சு அப்படின்றதே அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. சோ அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள தான் சந்திரமுகியோட ஆத்மா இருக்குது அப்படின்னு
அப்படின்றத அந்த பொண்ணுக்கே நீங்க தெரியாம பாத்துக்கணும். உடனே கோவில யாகத்தையும் நடத்தியாகணும், அப்படின்னா தான் அந்த சந்திரமுகியோட ஆத்மாவை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு குருக்களும் சொல்லிட்டு இருக்கு. அப்படியே மறுநாள் எல்லாருமே அந்த கோவிலுக்கு போய் விளக்கேத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனா ராகவ மட்டும் அந்த அரண்மனைக்குள்ளேயே இருக்காரு. அப்படி அந்த தெற்குல இருக்கிற ரூம் பக்கம் அப்படி என்னதா இருக்கு அப்படின்றதுக்காக சந்திரமுகியோட அறைய திறந்து பாக்குறாரு. அப்படி உள்ள போட உடனே அங்க ஒரு ரகசிய அறை இருக்கு, அதுதான் வேட்டினோட அறை. அந்த ரகசிய அறைக்குள்ள ராகவன் போன உடனே அங்க இருக்கிற வேட்டினோட வாழ் எடுக்கிறாரு. அதோட வேட்டினோட சிம்மாசனத்திலேயே உட்காந்து வேட்டினாவே மாறுறாரு. அதோட அங்க இருக்கிற வேட்டினோட ஆவிய ராகவ உடம்புக்குள்ள போயிடுச்சு. இன்னொரு பக்கம் சந்திரமுகிய வந்துட்டா, வேட்டினை வந்துட்டா, இவங்க ரெண்டு பேரும் இதுல யார்தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் அந்த படத்தோட கதையை. குருகுலம் எப்படியாச்சும் சந்திரமுகியோட ஆத்மாவை அழிக்கணும் அப்படின்னு சுடுகாட்டுல போய் இளம் பொண்ணோட போனத்தை எடுக்க பாக்குறாரு. ஆனா அங்க இருக்கிற அகோரியும், நீங்க சந்திரமுகி இப்படிப்பட்ட மந்திரத்தால கட்டுப்படுத்த முடியாது, சந்திரமுகி நீங்க அழிக்கணும்னா அவளோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி விஜயநகர பேரரச படையெடுத்து வரவர்தான் வேட்டையன். அதாவது இந்த படத்துல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிஜமான வேட்டையன் வேட்டையனே கிடையாது, அவர் பேரு செங்கோட்டையன். அதாவது வேட்டையனோட தளபதி தான் செங்கோட்டையன், செங்கோட்டையன் தான் இப்ப இருக்கிற ராகவா. வேட்டையனோட தளபதி செங்கோட்டையனும் பெரும் படையை திரட்டி விஜயநகர பேரரச தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கான். அப்ப ராஜாவா இருக்கிற வேட்டையன் அங்க இருக்கிற நாட்டிய பேரொழி சந்திரமுகியை பார்த்த உடனே அவரும் காதல் வயப்படுறாரு. கல்யாணம் பண்ணா எந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சந்திரமுகிய அடைய நினைக்கிறாரு. ஆனா அவரால் முடியல. அப்ப வேட்டையனும் சோகமா உட்காந்துட்டு இருக்கிற பார்த்த செங்கோட்டையனும், உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை எனக்காக நீ கூட்டிட்டு வர அப்படின்னு வேட்டையனும் செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறாரு. செங்கோட்டையனும் தன்னோட ராஜாக்காக சந்திரமுகியை கூட்டிட்டு வர சோ விஜயநகர பேரரசுக்கு மறுபடியும் போறாரு. செங்கோட்டையன் அங்க போன உடனே சந்திரமுகியோட அழக பார்த்து அவர் மங்கிறாரு. அந்த சமயம் பார்த்து ஒரு சிறுத்தை சந்திரமுகி அட்டாக் பண்ண வரும்போது செங்கோட்டையன் தான் அந்த சிறுத்தை கிட்ட இருந்து சந்திரமுகியை காப்பாத்துறாரு. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து செங்கோட்டையனும் சந்திரமுகியை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சந்திரமுகியை தூக்கிட்டு வேட்டையன் கிட்ட ஒப்படைக்கும் போது வேட்டையனுக்கு பயங்கர சந்தோஷம். தன்னோட தளபதி செங்கோட்டையனை பார்த்து, உனக்கு என்ன வேணும், என்ன கேட்டாலும் நான் தருவேன், சந்திரமுகியை நீ கூட்டிட்டு வந்த இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா அவரு சந்திரமுகியை கேக்குறாரு. வேட்டையனுக்கு பயங்கர கோபம், நான் லவ் பண்ற பொண்ணு நீ கேட்கலாமா அப்படின்னு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. தளபதி செங்கோட்டையனும் சந்திரமுகிக்காக இத்தனை வருஷம் நட்பு கூட பார்க்காம வேட்டையனை கழுத்தை வெட்டி கொலை பண்ணிடுறாரு. சோ அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து வேட்டையன் இறந்துட்டான். இப்ப தளபதி செங்கோட்டையன் ராஜா வேட்டையனை கொன்ன உடனே வேட்டையன் இல்லாத இடத்த செங்கோட்டையன் நிரப்பி அவரு அடுத்த ராஜாவா மாறிடுறாரு. ஆனா சந்திரமுகி அப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, அவசரப்பட்டு எனக்காக உங்க ஃப்ரெண்ட் நீங்க கொலை பண்ணிட்டீங்களே, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன், அவனதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சந்திரமுகி அந்த விஷயத்த சொன்ன உடனே வேட்டையனா இருக்கிற செங்கோட்டையனால அந்த விஷயத்த தாங்கவே முடியல. உடனே சந்திரமுகி கூட நாட்டியம் மாறுறவன் தான் சந்திரமுகி லவ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை கூட்டிட்டு வந்து சந்திரமுகி கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்றாரு வேட்டையன். அதோட இவ்வளவு பண்ணியும் என் மேல உனக்கு காதல் வரலையா அப்படின்னு சந்திரமுகிய உயிரோடய எரிச்சிடறாரு வேட்டையன். சந்திரமுகி இறந்த பார்த்து வேட்டையனுக்கு சந்திரமுகியோட ஆத்மாவால நிம்மதியே இல்ல. அதனால ஒரு யாகத்தை நடத்தி சந்திரமுகியோட அஸ்திய அந்த அரண்மனைக்குள்ள பூட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் 17 வருஷத்துக்கு முன்னாடி கங்கா ஆரம்பத்துல அந்த அறையை சுத்தம் பண்ணும் போது அந்த அஸ்தியை தட்டி விட்டு அந்த சாமல அவங்க தலையில போட்டிருக்கும். அதனாலதான் சந்திரமுகி கங்காவோட உடம்புக்குள்ள வந்திருப்பாங்க. இப்ப மறுபடியும் இந்த வீட்டு பொண்ணு சந்திரமுகியை கட்டுப்படுத்தி வச்சிருந்த கோலத்தை அழிச்ச உடனே சந்திரமுகி மறுபடியும் இந்த வீட்டு பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நடக்கிற விஷயத்தை எல்லாமே அந்த அகோரியும் அந்த பூசாரி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதோட துர்காஷ்டமும் கிட்ட வந்துருச்சு. இப்ப ராகவா தான் வேட்டையன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சந்திரமுகியும் வேட்டையனை சாகடிக்காம அந்த பொண்ணோட உடம்பு விட்டு அவ போகவே மாட்டான். இப்ப ஒரு வழியா துர்காஷ்டமும் வர அந்த வீட்டோட பொண்ணு சந்திரமுகியவே மாறி வேட்டையனை பழி வாங்கறதுக்காக நடனமாடிட்டு இருக்காங்க. எப்படி சந்திரமுகியோட ஆத்மா துர்காஷ்டம் அணிக்க அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்துச்சோ, அதே மாதிரி வேட்டையனோட ஆவியும் அந்த ராகவாவோட உடம்புக்குள்ள வந்துருச்சு. இப்ப கடைசியில வேட்டையனுக்கும் சந்திரமுகிக்கும் பயங்கர வால் சண்டை நடந்துட்டு இருக்கு. குருக்களும் ஏகப்பட்ட யாகங்களை நடத்தி ராகவா உடம்புக்குள்ள இருந்த வேட்டையனோட ஆத்மாவை கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனா ராகவா உடம்புக்குள்ள இருந்து வேட்டையன் வெளியே போயிட்டான் அப்படின்னு சந்திரமுகிக்கு தெரிஞ்சா தன்னைத்தானே தற்கொலை பண்ணிப்பா, இதனால அந்த வீட்டு பொண்ணு இறந்துருவாங்க. அதனால ராகவா உடம்புக்குள்ள இருந்து வேட்டையன் வெளியே போனாலுமே கடைசி வரைக்கும் ராகவா சந்திரமுகி கிட்ட வால் சண்டை தான் போட்டுட்டு இருக்காரு. சண்டை நடந்துட்டே இருக்கும்போது அந்த அரண்மனையை சுத்தி ஏகப்பட்ட துணிகளை கட்டியிருப்பாங்க. அப்ப ராகவா வந்து துணிக்குள்ள போய் மாட்டிப்பாரு. அப்ப சந்திரமுகி இதான் சான்ஸ் அப்படின்னு ராகவோட தலைவை வெட்டிடுவாங்க. கடைசியில வேட்டையன் இறந்துட்டா அப்படின்னு சந்திரமுகியோட ஆத்மா நினைச்ச உடனே அங்க இருக்கிற குழுக்கரும் தலை வெட்டப்பட்ட அந்த உடலை சந்திரமுகி கையால நெருப்பு வச்சு எரிச்சிடறாங்க. கடைசியில பல வருஷமா பழி தீராத சந்திரமுகியோட ஆத்மா இப்ப என் கையில வேட்டையனை கொலை பண்ணதால சந்திரமுகியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதால அந்த பொண்ணோட உடம்ப விட்டு போயிடுறான். ஆனா இங்கதான் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். நிஜமாலுமே சந்திரமுகியோட வெட்டப்பட்டது ராகவோட தலை கிடையாது, ஆரம்பத்துல சந்திரமுகியோட வரலாறு சொன்ன அந்த அகோரியோட தலை தான். இப்ப இங்க இருக்கிற அகோரி தான் ஆரம்ப காலத்துல வேட்டையனோட குருவா இருந்திருப்பாரு. அவர் தான் சந்திரமுகியோட ஆத்மாவை அடைச்சு வச்சிருப்பாரு. சோ அதனால சந்திரமுகி இவருக்கு ரெண்டு சவ விட்டுருப்பாங்க, ஒன்னு உனக்கு சாவே வராம நீ அலையினும், இன்னொன்னு என் கையில தான் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லும் போது கடைசி சமயத்துல ராகவை தள்ளிவிட்டு அந்த துணியில இவர் சுத்திப்பாரு. துணி சுத்தினதால உள்ள இருக்கிறது யாருமே தெரியாம சந்திரமுகியும் அந்த அகோரியோட தலையை வெட்டின உடனே உள்ள இருக்கிறது அகோரியா வேட்டையனா அப்படின்னு சொல்லி தெரியாம சந்திரமுகி நான் வேட்டையனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் அந்த பொண்ணோட உடம்ப விட்டு வெளியே போயிடுவா. சந்திரமுகியோட ஆத்மா சாந்தி அடைஞ்சதால அந்த குடும்பம் அந்த கோவில மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்தி அவங்க குடும்பத்துல இருக்கிற தோஷத்தை போயிட்டாங்க. கடைசியில அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு கட்டத்துக்கு மேல முடிவுக்கு வந்து எல்லாருமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. சோ இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இப்ப வர புது படங்களோட கதை விமர்சனங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.